ஏறத்தாழ ஓராண்டு காலம் அரசியல் நிர்ணய சபை, ஜவஹர்லால் நேருவிலிருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம், கோபால் சேமா ஐயங்கார்லேருந்து, சர்தார் பட்டேலிருந்து பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உட்கார்ந்து, அம்பேத்கர்லேருந்து எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி அந்த சபையிலே இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவுக்கு என்ன சட்டம் தேவை, அரசியல் சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்று ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட வாதித்தார்கள். என்ன காரணம்? முதல் பாயிண்ட், இந்தியா ஒரு நாடல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா எப்போதும் ஒரு நாடல்ல. ஒரே நாடுனா ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு. இந்தியா நாடல்ல, இந்தியா துணை கண்டம், சப் காண்டினென்ட். என்ன காரணம்? இங்கே தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு, மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு, ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு. அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா. சோ இந்தியா இஸ் நாட் எ கண்ட்ரி, இட் இஸ் எ சப் காண்டினென்ட். இங்க பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு உண்டு. தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பண்பாடு, கேரளாவுக்கு வந்தா ஒரு பண்பாடு, டெல்லிக்கு போனா ஒரு பண்பாடு, ஒரியாவுக்கு போனா ஒரு பண்பாடு. ஏன் மணிப்பூர்ல நாய்கறி சாப்பிட்டாங்க சொன்ன பாரதி உண்மைதான், இன்னமும் சாப்பிட்டு இருக்காங்க, அது ஒரு பண்பாடு. எல்லாம் மனசுதான காரணம். எங்களை பார்த்து திமுக இருக்காது, தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான்னு அப்புறம் இந்தியாவே இருக்காது. ஜாக்கிரதை, நான் விளையாடுறீங்களா? நான் விளையாட்டு சொல்ல, இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமன்லி ரிசால்வ் டு கான்ஸ்டிட்யூட் இந்தியா, இந்தியா சாவரின், செக்யூலர், சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தில். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க. நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றது காரணம் என்ன? நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் இருக்காது, நீங்க ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது, இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு, தமிழ்நாடு இருக்காங்க தனியாக போயிடுவோம். ஆராசா கனிமொழிலாம் ரூம் போட்டு யோசிப்பாங்க போல, இந்து விரோதமா இந்திய விரோதமா எப்படி பேசலாம்னு சொல்லி. எப்போ பார்த்தாலும் அது என்னது, இந்து விரோதமாக பேசுறது, இந்திய விரோதமாக பேசுறது. ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ராமரை பிடிக்க மாட்டேங்குது, ஜெய் ஸ்ரீராம்னா இச்சின்னு சொல்கிறாங்க, இடியட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராமன் கட்டின பொண்டாட்டி தவிர இன்னொரு பெண் மீது எந்த எண்ணமும் கொள்ளாதவன், எந்த ஒரு தவறான எண்ணமும் கொள்ளாதவன். கற்புக்கரசி கண்ணகின்னு சொல்கிற மாதிரி அகில இந்திய அளவில் கற்புக்கரசுனா வந்துட்டு சீதா தேவி, கற்புக்கரசன் அப்படின்னா ராமன். ராமன் இந்த தேசத்தோட பண்பாட்டு சின்னம், கலாச்சார சின்னம். ஒவ்வொரு மனிதனும் தன்னோட ரோல் மாடலா ஒவ்வொரு ஆணும் ராமன் எடுத்துக்கிறான், ஒவ்வொரு பெண்ணும் சீதா தேவியையும் கண்ணையும் எடுத்துக்கிறான். அந்த மாதிரி கருப்போட வாழணும், நம்ம பார்ட்னர் தவிர வேற யாரும் யோசிக்க கூடாது சொல்லி ஹாராசா போன்ற ஆட்களுக்கு அதனாலதான் ராமனை பிடிக்க மாட்டேங்குது போல, இச்சின்னு சொல்றாங்க, இடிட்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பொண்டாட்டிங்கிற தத்துவத்துல இவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட வரலாறு அப்படியே இருக்குது, இவங்கெல்லாம் தப்பான ஆட்கள், இல்லிசிட் அஃபயர் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஆட்கள், அதனால தான் இவங்களுக்கு ராமர் பிடிக்க மாட்டேங்குது. ராமர் வந்துட்டு கட்டின பொண்டாட்டி தவிர வேற யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவர், அதனால பிடிக்க மாட்டேங்குது. ராமர் இந்த நாட்டோட ஒற்றுமையின் சின்னம், இவங்க எல்லாம் இந்த நாட்டோட ஒற்றுமைக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள், அதனாலும் பிடிக்க மாட்டேங்குது. ராமர் வந்துட்டு எதிரியே கூட அவன்கிட்ட வந்துட்டு ஆயுதம் இல்லாதப்ப இன்று போய் நாளை வான்னு சொன்னவர், அதாவது சண்டை போடுறதுக்கு கூட தகுதி வேணும்டா, ஒண்ணுமே இல்லாத ஆட்கள்கிட்ட போயிட்டு நம்ம சண்டை போடக்கூட நினைச்ச ஆள். ஆனா ஆராசா போன்ற இந்த திமுக காரங்க எப்படி அப்படின்னா, எப்படி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிக்கணும் அரசியல்ல, அதை மட்டுமே நினைக்கக்கூடிய ஆட்கள். அரசியல விழுமியங்கள், இந்த வேல்யூ சிஸ்டம் இருக்குல்ல, இதை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காத ஆட்கள். அதனாலதான் இவங்களுக்கு ராமர் பிடிக்க மாட்டேங்குது. ராமர் வந்துட்டு ஒழுக்க செய்யல, இவங்க சொல்லவே வேண்டாம், ஒழுக்க கேடான ஆட்கள், அதனாலதான் ராமர் பிடிக்க மாட்டேங்குது. ராமர் என்பவர் எல்லாரையும் சமமா மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுளோட அவதாரம். ஆனா திமுகவில் ஏற்றத்தாழ்வு பார்ப்பாங்க, ஜாதி வித்தியாசம் பார்ப்பாங்க, மத வித்தியாசம் பார்ப்பாங்க. ஓட்டுக்காகத்தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒண்ணும்பாங்க, முஸ்லீம் கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களை இவங்க மதிக்க மாட்டாங்க, இந்துக்களோட மத உணர்வுகளையும் மதிக்க மாட்டாங்க. ஜாதியும் கூட ஏற்றத்தாழ்வு உண்டு, திமுக காரன் எல்லாருமே இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் ஒன்னா இருக்கும் நினைக்க மாட்டான், வெளியில ஒண்ணு பேசுவான், உள்ள ஒண்ணு பேசுவான். ஆனா ராமர் அப்படி கிடையாது, எல்லாரையும் ஒன்னா பார்க்கக்கூடிய, எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய இறை அவதாரம் அவரு. அதனாலதான் இந்த மாதிரி ஆட்களுக்கு, ஆராசா போன்ற திமுக ஆட்களுக்கு ராமரை பிடிக்க மாட்டேங்குது. ராமர்னாவே இந்தியா, இந்தியனாவே ராமர். இவங்களுக்கு இந்தியாவும் பிடிக்கல, ராமரும் பிடிக்கல. ஆனா இவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ராமரோட மகத்துவம் குறைஞ்சிறார். ராமரை ஒருத்தன் வழிபடுறானா அவனோட மகத்துவம் அதிகரிக்கும், ராமரை ஒருத்தன் எதுக்குறான் அப்படின்னா ராமரோட மகத்துவம் குறைஞ்சிடாது. எவன் எதுக்குறானோ அவன் தான் முட்டாள், அவன் தான் அறிவிலி. இப்படி சொல்றதெல்லாம் யாரு தெரியுமா? ராமரை ஒருத்தன் ஏத்துக்கலனா அவனோட முட்டாள்தனத்தை எண்ணி நான் பரிதாபப்படுறேன், ராமரை எதிர்க்கிறவன் முட்டாள், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, இப்படிலாம் சொல்றது சிவசேனா கட்சியை சார்ந்தவர்.
திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களே திமுகவுக்கு இந்த ஆர்எஸ்ஆவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால கனிமொழியா இருக்கட்டும், ஆர்எஸ்ஆவா இருக்கட்டும், இனிமேல் இந்து விரோதமா பேசுறத நிறுத்திக்கணும். அடுத்தது தொடர்ந்து இந்திய விரோதமா பேசுறான். இந்தியா ஒரு நாடே இல்லை. என்ன ஆர்எஸ்ஆ அவ்வளவு பெரிய அறிவாளியா? ஆர்எஸ்ஆ அண்ணன் அம்பேத்கரோட பெரிய அறிவாளியா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தது யாரு? அண்ணன் அம்பேத்கர். அண்ணன் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? இந்தியா இஸ் எ சிங்கிள் ஜியோகிராபிக் யூனிட். Her unity is as ancient as nature. Within this geographic unit and covering the whole of it, there has been a cultural unity for time, from time immemorial. India என்பது புவியியல் ரீதியாக ஒரே பிரதேசம். இந்தியாவோட ஒற்றுமை என்பது இயற்கை போன்றே பழமையானது. இயற்கை என்னைக்கு நேத்த வந்துச்சு? பல்லாயிரம் பல லட்ச வருஷத்துக்கு முன்னாடி. அந்த இயற்கை போன்றே பழமையானது. Her unity is as ancient as nature. இப்படி சொல்லியிருக்கார் யாரு? அம்பேத்கர். அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, புவியியல் ரீதியா ஒன்னா இருக்கக்கூடிய இந்த இந்திய பிரதேசத்துல there has been a cultural unity from time immemorial. நம்ம இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே முன் தோன்றிய மூத்த குடி சொல்றோம். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திட சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் பாரத தாய், எங்கள் தாய்ங்கிறாரு மகாகவி பாரதியார். அந்த மாதிரி எப்பன்னு சொல்ல முடியாத காலகட்டத்தில இருந்தே இந்தியா ஒரே புவியியல் தேசமா இருக்கு, புவியியல் பிரதேசமா. இதுல ஒரு கலாச்சார ஒற்றுமை இருக்கு. எப்போ? ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் தேர் ஹேஸ் பீன் எ கல்ச்சுரல் யூனிட்டி ஃப்ரம் டைம் இம்மெமோரியல். இப்பெல்லாம் சொன்னது யாரு? அண்ணல் அம்பேத்கர். இந்தியா புவியியல் ரீதியாக ஒரே பிரதேசம். இந்தியாவோட ஒற்றுமை என்பது இயற்கை போன்றே பழமையானது. இந்தியாவை வந்துட்டு நம்ம நினைவுக்கு முந்தைய காலகட்டத்தில இருந்தே இந்தியாவில் மக்கள் மத்தியில் ஒரு கலாச்சார ஒற்றுமை இருக்குது. நம்ம எல்லாம் ஒரே தேசம்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. ஆனா இந்த ஆர்எஸ்ஆ உள்ளிட்ட திமுக ஆட்கள் இந்தியா ஒரே நாடு இல்லைங்கிறாங்க. தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள், மாணவர்கள் யார் சொல்றதை கேட்கணும்? அண்ணல் அம்பேத்கர் சொல்றதை கேட்கணுமா? இந்த ஆண்டிமுத்து ராசா சொல்றதை கேட்கணுமா? ஒரே மொழி பேசக்கூடிய எல்லா நாட்டு மக்களும் ஒரே நாடா இருக்குதா? அமெரிக்காவில இங்கிலீஷ் பேசுறாங்க, ஐரோப்பாவில இங்கிலாந்து இங்கிலீஷ் பேசுறாங்க, ஒரே நாடு இருக்குதா? இங்கிலாந்து கிட்ட இருந்து சுதந்திரம் வேணும்னு சொல்லிதானே, விடுதலை வேணும்னு சொல்லிதானே அமெரிக்கர்கள் போராடி சுதந்திரம் பெற்றார்கள். ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தானே பேசுறாங்க, ஏன் ஒரே நாடு இல்ல? அப்ப ஒரு நாடா இருக்கணும்னா ஒரு மொழியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரத நாட்டில் கலாச்சார ஒற்றுமை ஃப்ரம் டைம் இம்மெமோரியல் இருக்குன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். நமக்கு நினைவு தெரிந்த காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்தே, அப்படின்னா என்ன, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்க கலாச்சார ஒற்றுமை இருக்கிறது இந்த நாட்டு மக்கள்கிட்ட. அதனால இது புவியியல் ரீதியாக எப்படி ஒரே பிரதேசமோ அதே போல இது ஒரே நாடு. இந்த கல்ச்சுரல் யூனிட்டி, திஸ் கல்ச்சுரல் யூனிட்டி டிஃபைஸ் பொலிட்டிக்கல் அண்ட் ரேசியல் டிஃபரன்சஸ் சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. இந்த கலாச்சார ஒற்றுமை என்பது அரசியல் வித்தியாசங்கள்லாம் தாண்டி மக்களை ஒன்றுபடுத்துவது. இது ஒரே நாடுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக திமுக ஆட்களை பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு சொல்றார், 1972 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, அரசியல் கட்சிகள் இன்னைக்கு ஆட்சிக்கு வரும் போவோம், ஆனா அரசியலமைப்பு சட்டம் எப்போதும் இருக்கணும், அதை மாத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. மாத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் 1976 இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் கட்சியில கூட்டணியில் இருக்கீங்களே திமுக? அந்த இந்திரா காந்தி தப்பு 1976 42 அரசியலமைப்பு சட்டம் மூலமா செக்யூலர் சோசியலிசங்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்துச்சு. 1972 சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரும் போகும், நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தக்கூடாதுன்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துச்சு. அதுல செக்யூலர் சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தைலாம் உண்டா? சுப்ரீம் கோர்ட் 1972 சொன்ன அப்புறமும் கூட 1976 எதுக்கு மாத்தினீங்க? காங்கிரஸான மாத்தினுச்சு அரசியலமைப்பு சட்டத்தை. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லாத விஷயத்தை மாத்தினது, அதுல போய் சேர்த்தது செக்யூலருங்கிற வார்த்தையை சேர்த்தது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கூட நீ ஏன் கூட்டணியில் இருக்கிற? நீ பண்றதெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு எந்த கட்சியெல்லாம் வந்துட்டு தப்பு பண்ணிச்சோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லாத விஷயத்தெல்லாம் சேர்த்துச்சோ அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தினுச்சோ அந்த காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீ பிஜேபி கூட சொல்லிட்டு உட்காந்துருக்கிற. இந்தியா ஒரே நாடு தான், கலாச்சார ரீதியாக இது ஒரே நாடு. இங்க பல்வேறு மொழிகள் பேசலாம், பல்வேறு ஜாதிகள் இருக்கலாம், பல்வேறு மதங்கள் இருக்கலாம், பல்வேறு மாநிலங்கள் இருக்கலாம். மாபெரும் விடுதலை போராட்ட வீரர்களான பாவுசி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், பாரதியார், நீலகண்ட பிரம்மச்சாரி, வாவேசு ஐயர், காந்திஜி, நேதாஜி, அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் கெட்கேவார்,
இப்படி மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர்களை இந்த நாடு ஒரே நாடுன்னு சொல்லித்தான் இந்த நாட்டோட விடுதலைக்காக போராடி தங்களது இன்னுயிரை இழந்தார்கள், தங்களது வாழ்க்கையை இழந்தார்கள். வெளியில தெரிந்த தலைவர்களை தாண்டி எத்தனையோ லட்சோப லட்சம் சாதாரண மனிதர்கள் தங்களது வாழ்க்கையை இந்த நாட்டோட விடுதலைக்காக இழந்தார்கள். வாவுசி ரெண்டு கப்பல் உட்டர எதுக்காக விட்டார்? சொத்தெல்லாம் வித்து ரெண்டு கப்பல் வாங்கி இங்கிலீஷ்காரனுக்கு எதிராக விட்டார். சுதேசி பேசினாரு, எதுக்காக செஞ்சார்? ராஜாஜி மிகப்பெரிய அந்த வக்கீல் பதவி, அன்னைக்கே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வக்கீல் பதவியெல்லாம் விட்டுட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்து நாட்டுக்காக அர்ப்பணிச்சார வாழ்க்கை எதுக்காக? பசும்பன் முத்துராமலிங்க தேவையில்ல நேதாஜி கூட சேர்ந்து இவ்வளவு போராடினாரு எதுக்காக? பாரதியார் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு எதுக்காக? காமராஜர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு எதுக்காக? இதெல்லாம் இந்த நாடு ஒரே நாடு, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம நாட்டு மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி தானே போராடுறாங்க. இது ஒரே நாடு இல்லைன்னு ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட எவன் பேசினாலும் மக்கள் அவனெல்லாம் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கணும். அரசியல் அவனெல்லாம் டெபாசிட்டே வாங்கக்கூடாது எந்த ஒரு எலெக்ஷன் வந்தாலும். அவனுக்கு எதிராக நீங்க பேசணும். மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அரசியல் ரீதியா நம்ம இந்த கட்சி ஆரம்பிக்கலாம் ஆதரிக்கலாம், இந்த கட்சி ஆதரிக்கலாம். ஆனா எவ்வளவு இந்த தேசத்துல ஒற்றுமைக்கு எதிராக பேசுறானோ, இந்தியா ஒரே நாடு இல்ல, இந்து மதங்கிற ஒரு மதமே இல்லை, இப்பெல்லாம் எவெல்லாம் பேசுறானோ அவன்லாம் எந்த எலெக்ஷன்லனாலும் அவன் டெபாசிட்டே வாங்கக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைக்கு எதிராக பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ், கனிமொழி உள்ளிட்ட ஆட்கள் இனிமேலாவது திருந்த வேண்டும். திருந்தவில்லை எனில் தமிழக மக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த சட்டம் இருக்கிற வரை இந்தியா ஒரே நாடாகத்தான் இருக்கும். காஷ்மீர்லிருந்து கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரு மாபெரும் தேசம். இந்த தேசம் நம்ம எல்லாருக்கும் சொந்தம். இதுல பிரிவினை பேசக்கூடிய எவனாலும் சும்மா அவனோட அரிப்புக்காக பேசிட்டு கிடக்கலாம் முடிய, இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்ச தனி நாடு வாங்கிப்பாரு. உங்க தாத்தன் பெரியாரே வந்துட்டு பாகிஸ்தான் போல திராவிடஸ்தான தனியா வேணும்னு கேட்டார். அண்ணல் அம்பேத்கர் வந்துட்டு முடியாதுன்ட்டார், ஏத்துக்கல. ஏவே ராமசாமியோட அந்த கருத்து, அந்த பிரிவினை கோட்பாட்டை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏத்துக்கல. அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம நாடு ஒரே நாடாகத்தான் இருக்கும். இவனெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பானுவோ, அரசியலுக்காக தூண்டி விடுவானுங்க, அதனால ஒண்ணுமே நடக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அவங்க தான் திகார் ஜெயிலுக்கு போவாங்க.